ஹாய் கைஸ் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் இலக்கிய Adda247 தமிழ் சேனல்லேருந்து. ஸோ கைஸ், எஸ், தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டெய்லியும் நம்ம பார்க்க முடியல இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக உங்களுக்கு டெய்லியும் என்னால் கொடுக்க முடியல, பட் அந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய திருக்குறள். ஸோ இப்போ ஒரு 5 நாள், இப்போ மண்டே டு ஃப்ரைடே அது மண்டே டு சாட்டர்டேனா 5 அல்லது 6 நம்ம பார்ப்போம். ஸோ அதை நம்ம ரெகுலராக Adda247 மொபைல் அப்ளிகேஷனில் ஃப்ரீ PDF உங்களுக்கு கிடைச்சிருது. ஒரு வீடியோலேயும் உங்களுக்கு 5 திருக்குறளும் நான் கொடுக்குறேன் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி செஷன் நம்ம ஒரே முட்டாக கொடுக்கறதையும் நீங்கள் பார்த்து பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம பார்க்க முடியல அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ டெய்லி பார்க்கலனாலும் ஏதாவது ஒரு நாள் அந்த 5 திருக்குறள் 6 திருக்குறள் நம்ம பார்த்துடுறோம். ஃப்ரீ PDF ஆஸ் யூஷுவல் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வீக்கெண்டில் உங்களுக்கு கிடைச்சிடுது. அதில் எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது, அது நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. ஸோ ஃப்ரீ PDF வேணுங்கிறவங்க மறக்காமல் இப்போவே Adda247 மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த திருக்குறள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், டாஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின், இந்த திருக்குறளில் எந்த வினைகள் நடைபெறாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். தர்மம் அன்பு, தானம் தவம், தவம் இன்பம், அறம் பொருள். ஸோ எஸ், ரொம்ப ஈஸிங்க. தானம் தவம் எப்படி ஆன்சர் ஈஸியாக எடுக்க முடியும், எடுக்கலாம் இல்லையா? ஸோ என்ன திருக்குறள், தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். ஸோ மழை பெய்யலை அப்படின்னா இந்த பெரிய உலகத்தில் 2 விஷயம் செய்ய முடியாது. ஒன்று, மற்றவங்க பொருட்டு செய்யக்கூடிய தானம். இப்போ தானம்ங்கிறது நம்ம பிறருக்காக செய்யப்படக்கூடியது. ஆமாதானே, மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடியது தான் தானம். உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கக்கூடியது தவம். இந்த ரெண்டுமே செய்ய முடியாது இல்லையா? அப்போ மழை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா தானமும் மற்றவங்களுக்காக செய்ய முடியாது, தம் பொருட்டு செய்யக்கூடிய தவமும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். வெரி குட். செகண்ட் ஒன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் டஸ், இந்த திருக்குறளின் படி ஒரு சமுதாயத்தில் தனி மனிதர்களுக்கிடையே ஆன வேற்றுமைக்கு காரணமாக இருப்பது என்ன? எதனால் ஒரு பேசிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் உருவாகுது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதனால் உருவாகுது, தனி மனிதர்களுக்கிடையான வேற்றுமைக்கான காரணமாக இருக்கிறது என்னவாக இருக்க முடியும்? அவங்களோட செயல்களின் தரமாக, அவங்க உறவினர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் அளவு, ஸோ எவ்வளோ காசு பணம் வச்சுருக்காங்கங்கிறதா, இல்லை ரெண்டுமே வருமா, இல்லை ரெண்டுமே இல்லையா, இதுதான் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ திருக்குறள் வச்சு சொன்னோம்னா ஆன்சர் ஈஸி. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ, அவர்களுடைய செயல்களின் தரம். என்ன குறள் கண்ணா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிர்களுக்கும் பிறப்புங்கிறது ஒரு தன்மை இல்லையா? எல்லாத்துக்கும் பிறப்பு இருக்குது, இறப்புங்கிறது காமன். ஸோ எதனால் வேற்றுமை ஏற்படுது அப்படின்னா, செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பியல்புகள், ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒத்திருக்கிறது இல்லைங்கிறார், சரிங்களா? அப்போ இதன் அடிப்படையில் ஆப்ஷன் பார்க்கும்போது செல்வத்தின் அளவு வரவே வராது. அப்போ அவங்களுடைய செயல்கள், ஸோ தொழில்கள், ஸோ இதனுடைய பேஸில் தான் அது வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், டேஸ் டேஸ் டேஸ், இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு, இந்த திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிக்கக்கூடியது எது? ஸோ திருக்குறள் என்னது கண்ணா, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலனான் பவர்க்கு. அவ்வளோதான், இதுதான் திருக்குறள். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலனான் பவர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த மூன்று தான் மிக முக்கியமான ஒன்று, கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தூங்காமை, கல்வி, துணிவு. நெக்ஸ்ட் ஒன்,
டாஸ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி அப்படின்னு வள்ளுவர் எவற்றை சாரி 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 இது பழைய திருக்குறள் இல்லையா. ஸோ நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி அப்படின்னு வள்ளுவர் எதை வேந்தனுக்கு உரைக்கிறார், இது ஃபஸ்ட்டு இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததுக்கு மட்டும் சொல்லுங்கள், நான்கு விஷயங்களை சொல்கிறார் அரசனுக்கு, என்னென்ன சொல்கிறார்? ஸோ அந்த ஃபஸ்ட்டோடைய எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகிடுத்து, சாரி. அது இதில் வந்திருக்கு பாருங்கள், அந்த திருக்குறள் பார்த்தோம் இல்லையா, டேஸ் இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவருக்கு தூங்காமை கல்வி துணிவுடைமை, ஓகேங்களா. ஸோ அந்த திருக்குறளையும் பார்த்துக்கணும், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள், எந்த நான்கும் உடையிறது வேந்தர்க்கு ஒளி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் கண்ணா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி, குரூப் ஒன்லேயே கேட்டிருக்காங்க இந்த கேள்வியெல்லாம். கொடையளி செங்கோல் குடியாம்பல் அப்படின்னு வரும் இறை மாட்சியில், கரெக்டா. ஸோ கொடையளி செங்கோல் குடியாம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி, கொடை அருள் சாரி கொடை அழிங்கிறது அருள், செங்கோல் முறை தளர்ந்த குடிகளை காத்தல், இந்த நான்கும் உடைய அரசன் அரசர்களுக்கெல்லாம் எப்படி போன்றவனாமா, விளக்குகள் போன்றவன் அப்படின்னு யார் சொல்கிறா, திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஓகேங்களா. ஸோ அப்போ ஒளி அப்படின்னாலே வெளிச்சம், அப்போ என்ன வெளிச்சம்ங்கிறது தான் மிக முக்கியம். அப்போ இதன் அடிப்படையில் ஆப்ஷன் சி, புரியுதுங்களா. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை பாதுகாத்தல், இதுதான் அரசனுடைய விளக்கு போன்றது அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் திருக்குறள், கொடையளி செங்கோல் குடியாம்பல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொடி. நெக்ஸ்ட் ஒன், வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும், இதில் வலியுறுத்தப்படுவது எது? ஸோ ஐந்து திருக்குறள் கண்ணா, ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் என்னதுங்க, போலி மரியாதை போலி உண்மை போலி ஒழுக்கம் போலி நடிப்பு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், போலி ஒழுக்கம் பொய்யொழுக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் மகத்தே நகும், வஞ்ச மனம் உடையவனுடைய பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தனக்குள்ள சிரிச்சுக்குமா. நம்ம கிட்ட பொய்யான ஒழுக்கம் இருக்குன்னா வேற யாரும் சிரிக்க வேண்டாம், நம்மளோட ஐம்பூதங்கள் ஐந்து பூதங்கள்னு சொல்றோம் இல்லையா, உடம்புக்குள்ள இருக்கிற ஐம்புலன்களை வச்சு கூட நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுவோம், தனக்குள்ளேயே சிரிச்சுக்குமா, சரிங்களா, ரைட். துன்பத்தை எப்படி வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார், துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும்? அப்படியே ஏத்துக்கணுமா, எதிர்த்து போரிடணுமா, துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணுமா, இல்ல துன்பத்தின் போது வருந்தணுமா? துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும், துன்பம் வந்துருச்சுன்னா பயந்து ஓடக்கூடாது, வந்துட்டியா வா வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அதை எதிர்த்து போரிடணுமா? இடும்பைக்கு இடும்பை வடுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர், ஓகே. துன்பம் வந்தபோது அதை கண்டு துன்பப்படாதவர்கள் அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்களாம், சரிங்களா, பயப்படக்கூடாது அப்படிங்கிறதா, ரைட். ஸோ எஸ், ஸோ இந்த வாரத்துக்கான திருக்குறள் நம்ம பார்த்துட்டோம், இதோடைய ஃப்ரீ PDF உங்களுக்கு கிடைச்சிடும் எதில் அப்படின்னாக்கா, Adda247 மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இந்த செஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான், பிகாஸ் எவ்ரி TNPSC எக்ஸாம்ஸில் திருக்குறள் பற்றின கேள்விகள் இருக்குது. குரூப் ஒன்னுக்கு திருக்குறள் பற்றின கேள்விகள் ரொம்ப முக்கியம் யூனிட் 8ல, ப்ளஸ் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் திருக்குறள் தேவை. ஸோ திருக்குறளுங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக்னு எதுலேயுமே நீங்கள் விட முடியாது, ஈவன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கூட, சரியா, ரைட், ஓகே. ஸோ
யூஸ் பண்ணிக்கோங்க கண்ணா. ஸோ கைஸ் இன்னைக்கு நீங்கள் புக்ஸ் ஏதாவது பை பண்ணணும் தமிழ் ஜிஎஸ்க்கு அப்படின்னா தாராளமாக என்னோட ஃபேக்கல்டி கோடு Y273S அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிவரியும் உங்களுக்கு இருக்குது ஃபார் ஃபஸ்ட்டு 1000 ஆர்டர்ஸ்க்கு, சரியா? ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணணும், கிளாஸோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை படிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா தாராளமாக நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட் 8:00 என்ன டெஸ்ட்டுனால் பொதுத்தமிழ் 11th ஃபஸ்ட்டு 2 லெசன் டெஸ்ட்டு. மறக்காமல் படிச்சுட்டு வாங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு, ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. Adda247 உடைய கிளாஸ் Adda247ல் Group 4க்கான கிளாஸஸ், சரிங்களா? ஸோ Group 4க்கான கிளாஸஸ் April 26th, அதே மாதிரி பொதுத்தமிழுக்கான கிளாஸஸும் April 26th ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்சோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட்.